விடுதலைங்கிறது முக்தி இல்லைங்களா? தமிழ் வார்த்தை விடுதலை, முக்திங்கிறது சமஸ்கிருதத்தில் வரும். சரிங்க, ரெண்டும் ஒன்று தான் இல்லைங்க. நீங்கள் அது தெரியணும்னா அண்டர்ஸ்டாண்டிங் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது சொல்லி தந்துட்டீங்க. இப்போ நீங்கள் மனநலக்கலையில் இருந்திருக்கீங்க இல்லைங்களா? இப்போ வேதாத்ரி மகரிஷி முக்தி அடைஞ்சிருக்காருன்னு சொல்கிறாங்க. அவர் தியானத்தை போதிச்சு அது ப்ராக்டிஸ் பண்ணி தானே முக்தி அடைஞ்சு இருப்பார். அந்த அந்த வழிமுறை எப்படிங்க? அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு குளத்தில் இறங்கிறதுக்கு படியையும் பயன்படுத்தலாம். ஒவ்வொரு படிநிலையாக இறங்கி 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 கால் நனைஞ்சி இது நனைந்து இங்கே வந்து இங்கே வந்து இங்கே வரும் நம்ம போகலாம். மேலேருந்து அப்படியே டைவும் அடிக்கலாம் ஓகேங்களா, அதுவும் உள்ளே போயிடலாம். ஆனால் நீங்கள் எப்படி போனாலுமே இதுக்கு மேலே நீங்கள் நேராக இறங்க முடியாது. நீங்கள் இப்படி தான் போகணும் மூக்குக்கு மேலே. அது மாதிரி அது வந்து எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்துட்டு கடைசியாக கயிறு நிலையில் தோல்வி அடைகிறது. புத்தர் அப்படி தான் அடைஞ்சார். புத்தர் எல்லா யோக சாதனைகள், எல்லா தியானங்கள், எல்லா விரதங்கள் எல்லாம் இருந்து ஒன்றுமே அவருக்கு கை கொடுக்காமல் அவர் அவர் நினச்சதை அடைய முடியாமல் எது அவர் வந்து ஒரு சத்திரியன். அவர் சத்திரியன் வந்து எந்த கடைசியிலும் போராடுவாங்க. கடைசியில் எல்லாம் இதுக்கு மேலே முயற்சியே பண்ண முடியாதுங்கிற ஒரு நிலையில் வந்து எல்லாத்தையும் தூர போட்டு விட்டார். அப்போ வந்து அவர் தேர்ந்து வந்து கிடைச்சிச்சு. சரிங்க, இப்போ அது மிக பக்தியினுடைய உச்சம் வந்து சரணாகதின்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? பக்தியில் கூட அனுஷ்டானங்கள் இருக்குது. பூஜை புனஸ்காரங்கள் இப்படி பண்ணணும், இந்த இந்த ஸ்லோகங்கள் இப்படி சொல்லணும், இப்படி விதிமுறைகளை ஃபாலோ பண்ணுன்னு இருக்குது. ஆனால் சரணாகதிக்கு எந்த ஒரு அனுஷ்டானமும் கிடையாது. சரணாகதியில் கேள்விக்கே இடம் இல்லை. எனக்கு என்ன தேவையோ அதை அவன் கொடுக்குறான். நான் கேட்டு உங்கள் பிரார்த்தனை கூட கிடையாது, கேட்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது. என்னை படைத்தவனுக்கு என்னை பார்த்துக்க தெரியாதா, நான் என்னை ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு சரணாகதி ஆகிறது. அந்த சரணாகதி தான் நம்ம என்ன ஆகிறோம், நம்முடைய அறிவு அகச்சரணாகதி ஆகுது. முழு மனதிடம் நம்முடைய அறிவு சரணாகதி ஆகுது. நீங்கள் இந்த சரணாகதிக்கு வரணும் அப்படின்னா பக்தி மார்க்கத்திலேயோ இல்லை தியானத்திலேயோ போனீங்கன்னா பல ஆண்டுகள் பல ஜென்மங்கள் கூட ஆனாலும் ஆகலாம். சரிங்க, இங்கே வந்து ஒரு மூன்று நாளில் கூட்டு வந்து உட்கார வச்சு இவ்வளவு சிம்பிளிஃபை பண்ணி புரிதல் மூலமாக உங்களுடைய கயிறுகளையே புரிய வச்சு உங்கள் மனசை ஒதுத்து நீங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் அங்கே தோற்று போங்க அங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க அறிவை சரணாகதி அடைய வைக்கிறோம். சரி, இதை விட எளிமையாக யாராலையும் பண்ணவே முடியாது. நீங்கள் அந்த வழியில் வர்றதுனாலும் வரலாம். ஆனால் அதுக்கு தான் முதல்ல என்ன சொன்னோம்னா, திறந்த மனதோடு அணுகுங்கள். நம்ம எத்தனையோ உள்ளுக்குள்ளே சரக்கு வச்சுருப்போம், இவர் இப்படி சொல்லியிருக்கிறாரே, அவர் அப்படி சொல்லியிருக்கிறாரே, பல கருத்து இருக்கும். ஒரு புது கருத்தை கேட்டோம்னா என்னென்னா, நீங்கள் அறிவோடு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அறிவோடு ஒப்பிடுவதற்கு பதிலாக நம்ம ஏற்கனவே வச்சுருக்கக்கூடிய கருத்தோடு ஒப்பிட்டு 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 பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டம். நாங்கள் பொள்ளாச்சியில் ஆலியார் அதித்திருக்குள் பக்கத்தில் ஒரு தோட்டத்தில் ஒரு முகாம் நடத்தினோம். வந்தவங்கெல்லாம் சாதாரண ஆள் கிடையாது. ஜேகேவை கரைச்சி குடித்தவங்க, ஓசோவை கரைச்சி குடித்தவங்க, பயங்கரமான பாண்டித்யம் பெற்றவர்கள், ஞானி இல்லை பாண்டித்யம் பெற்றவர்கள் வந்தாங்க. கேம்ப் நடத்தினோம், மூணு நாள் நடத்தினோம். அந்த கேம்ப்புக்கு ஸ்பீக்கர் ஆப்ரேட்டர்னு ஒருத்தர் கூப்பிட்டுருந்தோம். அவர் வந்து பார்த்தா ஒரு 55 வயசு ஒரு விவசாயி. சரிங்க, 55 வயசு அவருக்கு. அவர் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் வந்து படிப்பறிவு இல்லாத பாமரன். அவர் வந்து கிளாஸ் முடியுது, மூன்றரை மணி குரூப் ஃபோட்டோ எடுக்கிறோம். எடுக்கும்போது அவர் வந்தார், ஐயா கேம்ப் முடிஞ்சிங்களா ஐயா? ஆ முடிஞ்சே, அவ்வளோதானா ஐயா? அவ்வளோதான் ஏங்க சொல்லுங்கள். ஐயா இந்த மூணு நாள் வந்து மனசு லேசாகிடுச்சிங்கய்யா, வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை, ஏகப்பட்ட குழப்பம், எத்தனையோ விஷயத்தை போட்டு குழப்பிட்டு இருந்தேன். ஐயா வந்து ஒன்றுமே பண்ண தேவையில்லன்னு சொன்னாரா, ரொம்ப ஃப்ரீ ஆகிட்டீங்கன்னாரு. எனக்கு ஆச்சரியம், புரிஞ்சிட்டிங்களா நீங்கள் என்ன? புரிஞ்சிட்டேன் அப்படின்னாரு. ஐயாட்ட போய் ஐயா புரிஞ்சிட்டேன்னு சொல்கிறாங்க அப்படியா, சந்தோஷம்னாரு. இன்னொரு கேட்டார், ஏய் ஐயா தான் ஆரம்பித்து அப்படிருந்து மனசு ஒன்றும் பண்ண முடியாது, விட்டுருங்க நமக்கு அங்கே வேலை இல்லைங்கிறாரு. ஆனால் ஏங்க இவங்கெல்லாம் இவ்வளோ கேள்வி கேட்குறாங்கன்னாரு. பார்த்தேன் ஆண்டவா ஷாக் ஆகிட்டேன். ஓ, படித்தவர்களுக்கு தான் வந்து சந்தேகமும், ஏன்னா உள்ள அவ்வளோ சரக்கு வச்சுருக்காங்க, அந்த சரக்குலாம் களையிறதுக்கு லேட்டாகும். சரிங்க, இவர் உள்ளுக்குள்ளே எந்த சரக்கில் காலி காலி பாத்திரமா இருக்கிறாரு, கொடுத்தோன்னே அப்சர்வ் பண்ணிட்டாரு. இவங்கெல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் எப்போ காலியாக வருது? நம்ம நான் ஐயாட்ட 6 மாதம் ஆச்சு எனக்கு, ஏன் எல்லா பாட்டும் பாடி எல்லா விளக்கமும் கொடுத்து அதுக்கு ஐயா பொறுமையாக அப்படி பொறுமையாக இருந்து கடைசியாக வந்து ஐயா நீங்கள் தான் ஏன்னு விட்டுறது தான் ஓகே அப்படின்ட்டாரு. இப்போ வந்து நம்ம எவ்வளோ சீக்கிரம் காலியாகிறோங்கிறத பொறுத்து இருக்குது. சரிங்க, நீங்கள் இன்னும் எத்தனையோ ஆன்மீகப்பெல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் கூட நீங்கள் பார்த்துட்டு வரலாம். சரி, ஆனால் வந்து உங்களுக்கு நீங்கள் தான் வழிகாட்டி, அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். சரி, ஆமாம், இல்லை நான் வந்து
அந்த முன்னிருந்த ஆன்மீக அமைப்புலாம் போயிட்டு பல புக்கு படிச்சுட்டு எல்லா புக்கும் படித்து ஓசோ நம்ம இவர் ஜேகே எல்லாமே நம்ம இப்போ இருக்கிறாரில் ஒருத்தர் ஜக்கி வாசுதேவ் எல்லாமே பார்த்துட்டு எல்லாத்துலேயும் ஒரு கடைசியாக ஒரு கேள்வி வந்து எனக்கு வந்து கிளியர் ஆகலை. ஆனால் ஒன்று நான் ஐயாக்கிட்ட வந்து என்கிட்ட தான் முதல்ல கொட்டிட்டேன். ஆனால் ஒன்று ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன், இவர் பெரிய மகான், இவர் பெரிய ஞானிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் அந்த நீ என்ன செஞ்சா சொல்கிறீங்க அப்படின்னு மனசை பற்றி புரிஞ்சிட்டோன்னே எனக்கு ஒரு வேலையும் இல்லையா, எதுவுமே நான் செய்ய வேணாமா அப்படின்னு ஒரு ஃப்ரீ வெயிட்லெஸ் சிரித்து அந்த புரிஞ்ச சனத்தில் வந்து அவ்வளோ எனக்கு வந்து வேலையே இல்லையா, அப்போ நம்ம இவ்வளோ நாள் பண்ணதெல்லாம் ஒன்றுமே இல்லையா, அப்போ தான் வந்து நம்ம எப்படி குழந்தையாக மாறுறோங்கிறதே நமக்கு தெரியும். ஒரு குழந்தை எடுத்து பாருங்கள், சிரிப்பு வந்தால் சிரிக்கும், அழுகை வந்தால் அழுகும், அவங்க அப்பாவை அடிக்கும், அவங்க அப்பாட்டே போய் கொஞ்சம், அது உள்ளே எதுவும் வஞ்சம் கிடையாது. எப்போ அறிவு போனால் தான் உங்களுடைய கோபம் வஞ்சமாக மாறும், அறிவு உள்ளே போனால் தான் உங்களுடைய துக்கம் வந்து எதிரியை தாக்கணும் அல்லது வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டமாக மாறும். அறிவுக்கு அகத்தில் வேலை இல்லைன்னு முடிச்சிங்கன்னா நீங்களும் அகத்தளவில் குழந்தை தான். அதனால் நீங்கள் எல்லாம் விட்டுருங்க, உங்கள் அறிவோடு ஒப்பிட்டு பாருங்கள். சார், அந்த அறிவு இன்னொரு கேள்வி கேட்குதுங்க, கேளுங்க. அது எப்படின்னா இப்போ வேதாத்திரமா இந்த 0-3 ஃப்ரீக்வன்சி 3-7 0-2 அந்த ஃப்ரீக்வன்சி சொல்லுவாங்க, ஆல்ஃபா பீட்டா ஃப்ரீக்வன்சி 0-3 3-7 7-4 ஆல்ஃபா பீட்டா தீட்டா. ஆமாங்க. ஆக்சுவலாக என்னன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒரு அளவீடு. நாம் வந்து என்ன பண்ணுறோன்னா அளவீடை கொண்டுறதுக்காக முயற்சி பண்ணுறோம். இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய பிளட் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குன்னு ஒன்று கணக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் நின்றுட்டு இருக்கிறீங்க சாந்தமாக, இப்போ இருக்கிற பிளட் ப்ரெஷர் தான் கரெக்டுன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஓடும்போது அதிகமாகும் அதிகமாகும். அப்போ அவர் அப்போ நீங்கள் குறைக்கிறதுக்கு மாத்திரை போட்டிங்கன்னா என்னாகும்னா பிரச்சனை ஆகிடும். ஆமாங்க. அது அதை பார்த்துக்கும், மனசனுடைய அலைவரிசையெல்லாம் அது அதை பார்த்துக்கும். நீங்கள் நமக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டா மட்டுமே போதும். இப்போ நம்ம வந்து நம்ம வண்டியில் வேகமாக போகிறோம், ஸ்பீடாமீட்டர் காட்டுது நீங்கள் 40 போகிறீங்க, 50 போகிறீங்க, 70 போகிறீங்க, 100 போகிறீங்கன்னு நாம் நினைக்கிறோம். ஓ, ஸ்பீடாமீட்டரை வச்சு தான் வேகம் போட்டுறதுன்னு நினச்சி நீங்கள் வண்டி நிறுத்திட்டு ஸ்பீடாமீட்டர் முள்ள மட்டும் நவுத்தி பாருங்கள், 100 வச்சா வண்டி போனீங்க அப்படிங்க. அது மாதிரி நீங்கள் அது ஒரு அளவீடு தான் அது. சரிங்க. அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க, உங்களுக்கு என்ன இருக்குமோ அது இருக்கும். சரி, நீங்கள் இயக்குனீங்கன்னா அது உங்கள் கட்டுப்பாட்டுக்கு வரும், நீங்கள் சொல்கிறத கேட்கும். நீங்கள் இயக்கலாம் இறைவனுடைய கட்டுப்பாட்டுக்கு போவோம். சரி, இறைவனுடைய கட்டுப்பாடு சிறந்ததா உங்கள் கட்டுப்பாடு சிறந்ததான்னு முடிவெடுங்க. நீங்கள் உங்களை இறைவன்கிட்ட ஒப்படைக்கிறீங்க, இறைவனுக்கு தெரியாதா நமக்கு தெரிய போகுது? இல்லை இல்லை, எனக்கு இந்த பீட்டாவில் இந்த தீட்டாவில் இருந்தால் தான் டெல்டாவில் இருந்தால் தான் நான் அமைதியாக இருப்பேன் அப்படின்னு நீங்கள் முடிவெடுக்கிறீங்க. நிலைக்கு அவங்க சொல்லி தராங்க, 0-3 ஃப்ரீக்வன்சி இந்த தவது பிடிப்பு சத்திக்கல சிவக்கலம் போனா 0-3 நீங்க உங்க கையில எடுத்து இயக்க ஆரம்பிச்சீங்கன்னா அதுக்கு நீங்க தான் இயக்கலாம். இல்ல, நீ இயக்கலாம், அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. எப்படி நீங்க இயக்கலாம்னு நான் சொல்றேன். ஒரு உதாரணங்க, மனசு நம்ம கட்டுப்பாட்டிலே இல்லையா, என்ன இப்படி சொல்றேன், நான் நினைச்ச ஒரு விஷயத்தை நினைக்க முடியுதே, நான் நினைச்ச ஒரு விஷயத்தை திங்க் பண்ண முடியுதுன்னு நினைக்கலாம். அதான் திங்கிங் நம்ம சொல்றோம். இப்ப நீங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஒரு குருக்கிட்ட போய் கேட்குறீங்க எனக்கு வந்து மனசு அமைதியாகணும், எப்போ உங்களுடைய மூச்சினுடைய நீளம் அதிகரித்தால் நீ அமைதியாகங்கிறாங்க. சரி, என்ன பண்ணணும், உட்காரு, உட்காரு, ஒரு 20 செகண்ட் மூச்சை இழு, ஒரு 2 செகண்ட் நிறுத்து. சரி, இப்போ வந்து 20 செகண்ட் விடுங்கிறாரு, நீங்கள் விடுறீங்க. சரிப்பா, நீ இது ஒரு அரை மணி நேரம் பண்ணுன்ட்டு அவர் போயிட்டார். சரி, அரை மணி நேரம் பண்ணிட்டு முடியலரா சாமின்ட்டு, சாமி பண்ணிட்டேன் என்ன பண்ணும் அப்படியா, சரி வரேன் நீங்கள் ஒன்றும் நேரம் செய்யறீங்கிறாரு. நீங்கள் போய் உட்காந்துருக்கீங்க, வர இப்போ என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்குறாரு. இப்போ சும்மா உட்காந்துருந்தேன், இப்போ நீ மூச்சு விடலையா அப்படிங்கிறாரு. இல்லை, அது இயங்கிட்டு தான் இருக்குது, எப்பயுமே அது தன்னால் தான் இயங்கிட்டு இருக்குது. நீ கையில் எடுத்தினா தான் உனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நீ ஏன் 20 நிமிஷம் இழுத்து ரெண்டு வினாடி வச்சிருந்து வெளியே விட்டினா உனக்கு கஷ்டமாக இருக்குது. அது மாதிரி இயங்கினா அது இயல்பாக இயங்குது. சரி, இவன் மனசனுடைய ஃப்ரீக்வன்சை நீங்கள் ஒரு நிலைக்கு கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணீங்கன்னா தியானம் பண்ணி வடிவமைக்கிறீங்க. நீங்கள் வடிவமைக்கலைன்னா இயற்கை தேவையான வடிவத்தை எடுத்துக்குது, உங்களுக்கு எது தேவையோ அது கொடுக்குது. இந்த சமயத்தில் எது வேணுமோ அது உங்களுக்கு கொடுக்குது. நீங்கள் இயக்குனீங்கன்னா இது தேவையில்லைன்னு சிலர் வந்து அப்புறப்படுத்துன்னு நினைக்கிறீங்க. ஒரு கீபோர்டு இருக்குதுங்க, கீபோர்டில் உங்களுக்கு வந்து வாசிக்க தெரியல, ஒரு பட்டன் அழுத்துறீங்க, கொயின்னு சத்தம் வருது, இந்த சத்தமே நல்லா இல்லையே அப்படின்னு அந்த பட்டனை பிடிங்கி எரிஞ்சிட்டிங்க.
இந்தாலும் ஒரு அழுத்த அழுத்துறீங்க, சுவயங்கும் வருது, இதுவும் பிடிக்கல, இதையும் பிடிங்க எழுந்துட்டீங்க. சரிங்க, கடைசியாக அது கீபோர்டே இருக்காது. ஆமாங்க, எல்லா பட்டனும் இருந்தால் தான் ஒரு முழுமையான கீபோர்டு. உங்களுக்கு இசைக்க தெரியல, அதாவது நமக்கு எல்லா உணர்வும் வரணும், எந்த உணர்வை நாம் புறத்தில் செயல்படுத்தணுங்கிறது நமக்கு தான் வேணும். இந்த உணர்வுக்கு வெளியில் வேலை கிடையாதுன்னா நீங்கள் விட்டுடலாம், அது போயிடும். இந்த உணர்வுக்கு வேலை இருக்குதுன்னா அதை வெளியே செயல்படுத்தலாம். அது இந்த உணர்வே வரக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து இயற்கையோடு முரண்படுற மாதிரி. சரிங்க, புரியுதுங்களா? அதனால் கீபோர்டு முழுசாக இருந்தால் தான் அது கரெக்டான கீபோர்டு. சரிங்க, அதில் பட்டன் இல்லைனா அது அறக்குறையான கீபோர்டு. சரிங்க, இந்த இது இன்னொரு நேற்று ஒரு கதை சொல்லிட்டேனா, மனம் என்னும் மா விருந்துன்னு ஒரு கதை சொன்னேனா. ஓ, ஒரு அரசனுக்கு இப்படி தான் ஒரு பிரச்சனைங்க. சரிங்க, எனக்கு பயமாக இருக்குது, பக்கத்து நாட்டுக்கு சண்டைக்கு வந்துடுவானான் இருக்குது, எனக்கு எதிர்மறை எண்ணங்கள் நிறையா வருது, போராட்டமாக இருக்குதுன்னு வருத்தப்பட்டுட்டே இருக்கிறான். இது யார்கிட்ட தீர்வு கேரத்தில் ஒரு ஞானி வந்து ரொம்ப பிரபலமான ஞானி அந்த நாட்டுக்கு வராரு. அட, நமக்கு பிரச்சனை சமயம் பார்த்து வராரு, அவர்கிட்ட கேட்டு நம்ம தீர்வு பட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். அவர் அந்த ராஜாவை பார்க்கவே வராரு, உட்காந்து நல்லா உபசரிக்கிறான். உபசரித்து, சாமி எனக்கு பிரச்சனையே என்னென்னு கேட்டிங்கன்னா, மனசில் கோபம், வருத்தம், பயம், ஏதோ ஆயிடுமோன்னு பயம், மக்கள்லாம் அழிஞ்சு போயிடுவாங்களோன்னு பயம், இப்படியே ஓடுது சாமி, எனக்கு நீங்கள் தான் நான் காப்பாற்றணும். அப்படியா, சரி, உனக்கு வந்து நைட் எனக்கு ஒரு விருந்து வைப்பா, விருந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது, விருந்து முடிச்சுட்டு உனக்கு விளக்கம் கொடுக்குறேங்கிறாரு. ஒரு ஞானியே, அதுவும் பிரபலமான ஒரு ஞானி வந்து விருந்து கேட்டார். எவ்வளோ சூப்பராக வைக்கணும், பக்கத்து நாட்டக்கூடிய சிற்றரசர்கள் அதிகாரிகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு பயங்கர பிரமாண்டம், அப்படின்னு ரெட் கம்பளம் விரித்து அப்படியே கோலாகலமாக இருக்குது. பஃபே பழ ரசத்துக்கிட்ட போனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பழத்தினுடைய ரசங்களும் இருக்குது. ஸ்வீட் இனிப்பு போனால் இந்த உலகத்தில் என்ன வகையான இனிப்புலாம் இருக்கோ எல்லா வகையான இனிப்பு வச்சுருக்காங்க. அறு சுவையிலையுமே, ஒவ்வொரு சுவையிலையுமே எல்லா வகையான உணவு வச்சுருக்காங்க. இந்த இந்த ஞானி பார்த்து பிரமி பயணும், அப்படியே அசந்துடணும். அந்த அசந்த அசத்தில் நம்மளை வந்து ஒரு நல்லா வாழ்த்தணும்பா அப்படின்னு வச்சு வரவேற்கிறாங்க. எல்லாம் பிரம்மாண்டமாக வச்சாச்சு. ஞானி வராரு, சாமி வாங்க, எல்லாம் பூவெல்லாம் தூக்கி கூட்டு போகிறாங்க, பண்ண போகிறாரு, பழகசத்தில் போகிறாரு. திராட்சை பழகரசம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது, கொஞ்சம் கூட அறிவே கிடையாதாங்கிறாரு. அப்படியே ஞானி அரசருக்கு வேத்து போச்சு. ஏன்னா நம்ம ஒரு பிரம்மாண்டமாக பண்ணுன்னு நினைக்கிறோம். இல்லை சாமி, நீங்கள் வேணால் மாதுளம் ரசம் எடுத்துக்கலேன் அப்படிங்கிறாரு. இதை பிடிக்காத எதுக்கு வச்சுருக்கீங்க சத்தம் போடுறாரு. இவர் வந்து இத்தனை சிற்றரசர் இருக்காங்க, அதிகாரியாக இருக்கிறாங்க, ஞானி நம்மளை சத்தம் போடுறாரு, சரி சமாளிப்போம், ஏதோ பிரச்சனையாக இருக்குதுன்னு அடுத்து இனிப்பிட போகிறாரு. எனக்கு லட்டே பிடிக்காது, எதுக்கு லட்டை வச்சுருக்கிறீங்க அப்படி சத்தம் போடுறாரு. இவர் என்னடா சாமி, ஒரு சிறந்த விருந்துனா எல்லாமே இருக்கும், நீங்கள் எது எடுத்துக்கிறீங்களோ அது மட்டும்தான் உங்களுக்கு சொந்தம், நீங்கள் எடுத்துக்காது உங்களுக்கு சொந்தமே இல்லை, அது பொதுவாக வைக்கப்பட்டிருக்குது. ஒரு சிறந்த விருந்துங்கிறது எல்லா வகையும் இருந்தால் தான் சரியான ஒரு விருந்து. உங்களை கௌரவப்படுத்தணும்னு தான் இவ்வளோ பெரிய விருந்து வச்சுருக்கிறேன், நீங்கள் தேவையானதை எடுத்துக்கங்க, உங்களுக்கு தேவையானது எங்கே இருக்குதோ அதை எடுத்துக்கங்க அப்படின்னு. இதைத்தான் நான் உனக்கு சொல்ல வரேன். மனசுங்கிறது மாபெரும் விருந்துப்பா, இறைவன் கொடுத்துருக்கக்கூடிய மாபெரும் விருந்து, நீ எல்லாத்துக்கும் சொந்தம் கொண்டாடுற, உனக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்க, தேவையில்லைன்னா அது எதுவும் தங்க போகிறது இல்லைங்கிறார். அப்படியே மண்டியில் சுளீர் நடித்த மாதிரி அரசருக்கு புரிஞ்சிச்சு, காலில் சாஸ்தாங்கமாக விழுந்துட்டார். நம்ம உனக்கு மனம் இறைவன் கொடுத்த மாபெரும் பொக்கிசம், தேவைக்கு பயன்படுத்திங்க, அதை நிர்வாகம் பண்ணி அதை ரிப்பேர் பண்ணிடாதீங்க. நம்ம நம்ம தேவையானதை பயன்படுத்தினா போதும், இதுதான் உண்மை. இந்த உண்மையை தான் நம்ம உலகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா எல்லாருமே ஃப்ரீ ஆகிடுவாங்க. சரிங்க, அப்படின்னா அப்புறம் வேதாத்ரி மகரிஷி எப்படி கடைசியில் இது விட்டு தான் இந்த நிலைக்கு வந்திருக்கணும் இல்லைங்களா? நீங்கள் வேதாத்ரி மகரிஷிட்டு இந்த கேள்வி கேளுங்க. அவர் இல்லைங்களா? அவர் இல்லாத கேட்டு தான் உங்கள்கிட்ட கேட்குறோம். ஆமாங்க, ஏங்க வேதாத்ரி மகரிஷி மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மகானை பார்க்க முடியாது. நான் வந்து பகவத் ஐயாவை தேடி போனோம் அப்படின்னா அது காரணம் வேதாத்ரி மகரிஷி தான் சொன்னார். மகா சமாதி அடைந்து அவர் அங்கே உட்கார வச்சுருக்கிறாங்க. நானும் சரவணன் ஃபேமிலியோடு போய் கண்ணீர் மல்க, எனக்கு வந்து நான் தான் சொன்னேன் பார்த்தீங்களா, நான் வந்து வேஷ்டியெலாம் எடுத்துகிட்டு போய் அவரை எப்படியாவது பார்க்கணும் போவேன், நான் பார்க்க விட மாட்டாங்க. நான் வந்து வேஷ்டி வாங்கிட்டு போய் ஐயா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்கம்பாங்க. அப்போ நினச்சேன், ஒரு மகானை நாம் வந்து அவர் உபசரிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பை கொடுப்பா இறைவான்னு நான் அப்போ வேண்டிக்கிட்டேன். அதனுடைய பலனாக தான் எனக்கு ஐயா கிடச்சிருக்கிறதா நான் நினைக்கிறேன் நான். சரிங்க, அப்போ அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, எனக்கும் மேலே சிந்தனை செய்து பார், என்னை ஏணியாக என் தோல் மேல் உட்காந்து மேற்கொண்டு பாருன்னு சொன்னவர் ஒரே ஒரு மகான் வந்து வேதாத்ரி மகரிஷி தான். சரிங்க, அதனால் அவர் சிந்தனையை தாண்டி நீ இதுக்கு வாங்க. மகரிஷி ஒன்று சொல்லியிருக்கிறார், மனதை அடக்க நினைத்தால் அலையும் அலையும், அறிய நினைத்தால் அடங்கும். நாரா அந்த ரெண்டு வார்த்தையினுடைய எலாபரேஷன் தான் இந்த வகுப்பு. சரிங்க, நீங்கள் அதை விட்டுட்டு அவர் ஏன் அதெல்லாம் சொன்னாரே அப்படிங்கிறீங்க, ஏன் இதை சொன்னாரே இதையும் எடுத்துங்க. அவர் அதையும் சொல்லியிருக்காரு, இதையும் சொல்லி, அப்போ என்ன பண்ணலாம்?
அப்போ என்ன பண்ணலாம், ஏன் ரெண்டு ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு. நான் சொல்ல பார்த்தீங்கன்னா, ரமணர் வந்து ஃபஸ்ட்டு என்ன சொன்னார், ஆன்ம சாட்சாத்காரமே ஞானம் அப்படின்னாரு. ஆன்ம சாட்சாத்காரம் எப்படி அடையிறதுன்னு கேட்டவுடனே அஞ்ஞான நாசமே ஆன்ம சாட்சாத்காரம்ட்டாரு. இப்போ ரெண்டு ஸ்டாண்ட் எடுத்துட்டாரா. மகரிஷி வந்து என்ன ஆராயுங்கன்னு சொன்னாரு, ஆராய்ஞ்சு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுவிட்டு தான் அதை அடக்க நினைத்தால் அலையும் அரிய நினைத்தால் அடங்கும்ட்டாரு. எண்ணமே இயற்கையதன் உச்சம்னு சொல்லிட்டாரு. எண்ணம் தான் இந்த நான்கிற உணர்வு எண்ணம் தான். நான் அவங்க நம்ம இந்த சொன்ன உண்மைகளை நீங்கள் ஆராய்ச்சி எடுத்துங்க. சரிங்க, நீங்கள் உடனே ஏற்றுக்காதீங்க. நீங்கள் உங்களுக்கு ஆராய்ச்சிக்கு எடுத்து உங்கள் புரிதலுக்கு சரியாக வருதா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு விஷயத்தை போராடி தியானம் பண்ணி அப்புறப்படுத்த முடியுதா அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்க சரிங்க, ஓகே ஓகே ஓகே. யார் யாரெல்லாம் தன்னோட போராடலையோ, யார் யாரெல்லாம் அவங்க மனசை லிபரேஷன்ல விட்டு அதாவது மனசை நிர்வாகம் பண்ணலையோ, எல்லாருமே முக்தி அடைஞ்சவங்க தான். எல்லாமே இந்த மனதின் மூலமாக தான் அறிகிறோம். மனசு எப்படி காட்டுதோ அப்படிதான் உலகத்தையே நாம் பார்க்குறோம். புரியுதுங்களா? நீங்கள் அங்கே உள்ள விருப்ப விருப்பம் இல்லாமல் இருந்தீங்கன்னா அது உலகத்திலையும் பிரதிபலிக்கும். வேண்டுதல் வேண்டாமை இளநடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பு இல்லைங்கிறது உங்கள் அகத்துக்காக கொடுக்கப்பட்ட ஒரு அருமையான குரல். ஆமாம், வாங்க மைக் எடு மைக். ஓகேவா? இது சவுண்ட் என்ன வச்சுங்க கொஞ்சம். அந்த ஸ்பீக்கர் பற்றி சொன்னார் இல்லையா, ஸ்பீக்கர் வந்து ரொம்ப எளிமையான மனுஷர், படிப்பறிவு இல்லாத மனுஷர். அவருக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிடுது. இந்த ஜேகே கரைச்சி குடித்தவங்க, ஓஷோவை கரைச்சி குடித்தவங்களுக்கு புரியலன்னு சொன்னார் இல்லையா. இதை மாதிரி ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு கதை சொல்லியிருக்கார். ஒரு ஒரு கிருஷ்ணர் கோவில், அந்த கிருஷ்ணர் கோவிலில் பண்டிதர்கள்லாம் சேர்றாங்க. பண்டிதர்கள்லாம் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. கிருஷ்ணர் இங்கே தான் பிறந்தார், இங்கே தான் வளர்ந்தார், ஒரே ஆர்குமெண்ட்டு. காலையில் ஆரம்பிச்சது நைட்டு வரலாம் போயிட்டே இருக்கு. பயங்கர, இவங்க எல்லாருமே மிகப்பெரிய பண்டிதர்கள், அதாவது கரைச்சி குடிச்சிட்டாங்க எல்லாத்தையும். சாயங்காலம் ஆறுது ஒரு குடியானவன் வர்றார். அவர் வந்து அவருக்கு ஒன்றுமே தெரியாது, படிப்பறிவு இல்லாத ஒரு குடியானவன். அவர் வந்து வயலில் வேலை செஞ்சுட்டு களைச்சி போய் வர்றார். அவர் வந்து அந்த மம்முட்டி கீழே போட்டு அங்கே வந்து கிருஷ்ணரை பார்க்குறாரு. அந்த சிலையை பார்த்துட்டு கிருஷ்ணான்னு பார்த்துட்டு உக்காந்துடுறாரு. உக்காந்தா கண்ணில் தனித்தனியாக கண் கொட்டுது. அப்படியே அந்த அந்த இடத்துக்கு பரவச நிலைக்கு போயிடுறாரு. அதாவது பக்தியோட உயர்ந்த விஷயமே தன்னை இழப்பு தான், தன்னை இழக்கிறது தான் பக்தியே. அதாவது தன்னை உண்மையாக இழந்து முழுமையாக இறைவன்கிட்ட ஒப்பு கொடுக்கறது தான் பக்தியோட சாரமே, அந்த தன்னிழப்பு. இந்த அறிவினால் போராடிக்கிட்டே இருந்தால் தன்னிழப்பு நடக்கிறதே கிடையாது. ஸோ இந்த ஸ்பீக்கர் மாதிரி இந்த விவசாயம் எப்படி தன்னை ஒப்பு கொடுத்தாரோ அந்த மாதிரி நம்ம எளிமையாக ஓப்பனாக இதை புரிஞ்சுக்கிட்டாக்க அது நமக்கு ஈஸியாக நடந்துடுது. இப்போ எனக்கு வந்து அது நடந்தது, அதனால் நான் உங்களுக்கு இதை சொல்லணும்னு நினச்சேன், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம நிறைவு பண்ணிடலாம். ஏன்னா சாப்பிட்டு மறுபடியும் ஒரு கலந்துரையாடல் வச்சுக்கலாம். கேள்வி பதிலோ வேறு எதுவும் நம்ம வந்து சரவணையாக பேசுவாங்க. அதனால் அனைவருக்கும் என்னுடைய உரையை நிறைவு செய்து என்னுடைய வணக்கத்தை தெரிவித்தேன். Thank you.